வெல்கம் டு ஆர்கே மேஸ் சேனல். ஸோ இன்றைக்கு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, 10th கிளாஸில் தர்ட் சாப்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஸோ டிவிஷன் மெத்தடில் வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இது லாஸ்ட் ப்ராப்ளம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, எக்ஸசைஸ் 3.8 ப்ராப்ளம் நம்பர் 3 செகண்ட் ப்ராப்ளம். இதில் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், செகண்ட் ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எம் வேல்யூ என் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி என்னன்னா, கிவன் பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ எம் பிளேஸில் என்ன வரணும், என் பிளேஸில் என்ன வரணும், அந்த வேல்யூஸ் என்ன வந்து தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ சேம் ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அது ஈஸியாக நமக்கு எம் வேல்யூ என் வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்கா? சரி, முன்னாடி கோஷன் ஒன்றே இல்லைன்னா 1 தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் பவர் 4 கண்டிப்பாக இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4 ஆகும். அப்போ ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகும் ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் தான் இது தான், என்னது -8x³ ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. எஸ், அப்போ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், கோஷியன்ட்ல என்ன இருக்கோ அது வந்து 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஆமாம் இல்லையா? அப்போ ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ கண்டிப்பாக இன்ட்டு 2 பண்ணோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன, ஸோ 2 எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஆமாவா? அப்போது இப்போ செகண்ட் டேர்ம் என்ன வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே சிம்பிள் என்ன இருக்குன்னா, மைனஸ் இருக்கிறதால கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் வச்சுடுங்க, இங்கே ஒரு மைனஸ் வச்சுடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது கண்டிப்பாக எக்ஸ் டேர்ம் தான் வரும், அப்போ இங்கேயும் எக்ஸ் டேர்ம் வரும். அப்போ அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆமாவா? அப்போ எப்படி ஆகும்னா பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 8 இருக்கு. 2 ஹவு மெனி டைம்ஸ் ஆர்ஸ் 8? ஸோ 2 4 டைம்ஸ், 2 4 ஆர்ஸ் 8 இல்லையா, 4 டைம்ஸ் என்றதால கண்டிப்பாக 4. ஸோ இங்கே கூட 4 ஓகேங்களா. அப்போ செகண்ட் டேர்ம் என்னன்னா -4x, இங்கேயும் எழுந்திருக்கோமா. இப்போ இந்த -4x இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ஓகேவா. பாருங்க, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், 4 2 ஆர்ஸ் 8, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், 4 4 ஆர்ஸ் 16, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். புரியுதுங்களா? எஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சிம்பிள் சேஞ்ச், மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ், அப்போ இது கேன்சல் ஆகும். அப்போ இங்கே பாருங்க, எம்ன்றது இங்கே வந்துச்சு, அப்போ எம் இங்கே -16, அது சப்ராக்ஷனாக அப்படியே எழுதணும். ஸோ எம் -16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா, ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் 16 இருக்கு. ஸோ இப்போ வந்து தாஸ்ட் ஸ்டெப் வந்திருக்கும் ஓகேவா. தாஸ்ட் ஸ்டெப் வந்திருக்குன்னா சேம் என்ன பண்ணோம், இப்போ கோஷன் என்ன இருக்கோ அந்த 2 டேர்ம்ஸும் வந்து 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணுமா. அப்போது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து, ஸோ 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 4 ஆர்ஸ் வந்து 8x ஆகும் ஓகேங்களா. அப்போ தாட் டேர்ம் என்ன ஆகும், சரி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளஸ். அப்போ கண்டிப்பாக ப்ளஸ்ன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, அதனால் இந்த ப்ராப்ளம். ஏன்னா எம்ன்றது இங்கே கொடுத்துருக்கிறதால இங்கே வந்துச்சு, எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன இருக்கும், கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த தாட் டேர்ம்க்கு வந்து கடைசி நம்பர் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குங்க, ஸோ ப்ளஸ் இருக்கா, அப்போ என்ன ஆகும்னா, ஸோ ப்ளஸ்ஸே வச்சுக்கோங்க ப்ளஸ். அப்போ ஆக்சுவலி இந்த நம்பர் வரணும், ஆக்சுவலி இந்த நம்பர் இருந்தால் 2 ஹவு மெனி டைம் பாருங்க, இங்கே 8 இருக்கிறதால 2 ஹவு மெனி டைம்ஸ் என்ன, 4 டைம்ஸ் என்ன, 4 வச்சுட்டோம். அதே இந்த நம்பர் இருந்தால் அப்படி சொல்லியிருக்கலாம், இப்போ இல்லை, அதனால கண்டிப்பாக இதுதான் பார்க்கணும். 16 இருக்கு, 16 எதோட ஸ்கொயர், 4 ஸ்கொயர், தட் மீன்ஸ் 4 4 தானே 16. அப்போ 4, அப்போ இங்கே ஒரு 4 போடணும், இங்கே ஒரு 4 போடணும், இப்படி கண்டுபிடிக்க இதுக்கு மட்டும் ஓகேவா. அப்போ பாருங்க, இந்த தாட் டேர்ம் இந்த 4 இந்த 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். பாருங்க, அப்போ 4 2s ஆர்ஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர், 4 2s ஆர்ஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 8s ஆர்ஸ் 32x ப்ளஸ், 4 4s ஆர்ஸ் 16. அப்போ சிம்பிள் சேஞ்ச், ப்ளஸ்ன்றதால மைனஸ், இது மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ன்றதால மைனஸ் ஓகேவா. அப்போ பாருங்க, கண்டிப்பாக இங்கே நம்ம ரிமைண்டர் வந்து 0 வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எம் வேல்யூ என் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலே ஆல்ரெடி கொஷினில் சொல்லியிருப்பாங்க என்னான்ட்டு, கிவன் பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்ட்டு ஓகேங்களா. அது எழுதுறீங்க, தேர்ஃபோர் கிவன் பாலினோமியல் இஸ் ஏ பர்ஃபெக்ட்
square. So f x square na enna agum adu rendu inda m value n value kandupidikkanum. So first m paarenga. So male enna irukku paarenga m ku m minus 6 x square term idana x square term oda coefficient m minus 16 m minus 16 கீழே என்ன இருக்குதுக்கு பார்த்தோம்னா மைனஸ் 8 இருக்கா அப்ப அது அப்படியே எழுதுங்க மைனஸ் 8 தட் இஸ் ஈக்குவல் என்ன ஆகணும் 0 ஆகணும் பாத்தீங்களா அப்ப இங்க என்ன இருக்கு பிளஸ் இது m க்கு n க்கு வந்து பிளஸ் n இருக்குங்க இங்க ஆக்சுவலா மைனஸ் 32 சிம்பிள் சேஞ்ச் பண்ணா பிளஸ் 32 அப்ப m பிளஸ் n பிளஸ் 32 இஸ் ஈக்குவல் 0 பண்ணுங்க அப்ப பாருங்க பண்ணீங்கன்னா சோ m மைனஸ் 16 மைனஸ் 8 என்ன ஆகும்னா மைனஸ் 24 is equal to 0. Other in the m is equal to minus 24 and the plus 24. Apo m value on the 24. So in n is equal to plus 32 and minus 32. So n value minus. Paranga. Plus 32 contipang n plus or minus 32. So minus of Saria Poche. Inga paranga. Minus 8 is a cup. Man on the plus 8 or Nama or plus 8 if one of M plus on the 24. For 24 or 16 bochana, plus 8 is an up. Plus 8 minus it cancel out. It's 0. So put in the N value, N value. So then, so square root of polynomials by division method. You put M value and value contributing. Okay, it's important. So in this topic, in the problem, thoda, square root of topic under the complete ஆயிடுச்சு ஓகேங்களா சோ எல்லா ப்ராப்ளம் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம் சொல்லிருக்கேன் எல்லாமே பாருங்க எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எக்ஸாமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விடாமல் எழுதுங்க மார்க்ஸ் கெயின் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ